செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி உதயசூரியன் நகர் பகுதியில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கி நிற்பதால் அவசர சிகிச்சைக்கு கூட மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் தமிழகத்தில் பல மாவட்டங்கள் இடிமின்னல் கூடிய கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இது குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பொறுத்தவரை பல இடங்களில் முக்கிய சாலைகளில் மழைநீரானது சூழ்ந்து வெள்ளக்காட்டாக சென்றது காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் கூடுவாஞ்சேரி உதயசூரியனர் என்ற பகுதி. இந்த பகுதியில் உள்ள நந்திவரம் கூடுவாஞ்சேரி பெருமாட்டநல்லூர் பகுதியில் உள்ள ஏரிகள் வெளியேறும் உபரி நீரானது இந்த பகுதி முழுவதும் சூழ்ந்து கொண்டு இருந்த காட்சி தற்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்பகுதியில் உள்ள மக்களிடம் கேட்கலாம், சார் வணக்கம், எத்தனை வருஷ ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குது, எந்த வருஷ ஆண்டுகளாக நீங்கள் பிரச்சனையை சவாலில் சந்தித்து வரீங்க? இது வருஷம் வருஷம் இருக்குது சார், 2015 ரொம்ப மோசமாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை தண்ணி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த வருஷத்துலேயே 3வது தடவை இந்த மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் வந்து இதை சரி பண்ணுறதுக்கு அமுதா ஐஏஎஸ் அவர்களும் வந்து பார்த்துட்டு போனாங்க, வந்து பார்த்துட்டு ரெடி பண்ணிட்டு போனாங்க. இப்போதைக்கு பரவாயில்ல. நம்ம பேரூராட்சி இருக்கிற முன்னாள் தலைவர்கள் பேரூராட்சி கவுன்சிலர்கள்லாம் வந்து பார்த்துட்டும் போயிட்டுருக்காங்க. சார் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனாவது நாளாக இந்த தண்ணி தேக்கமானது இப்படியே இருக்குது? இது வருஷம் ஆண்டுதோறும் இந்த தண்ணி தேக்கம் வைக்குமா? இது வரைக்கும் அரசு அதிகாரிகள் வந்து உங்களுக்கு எதனா உங்களுக்கு கோரிக்கையை தீர்த்து வச்சுருக்காங்களா? சார் இது வந்து எங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, இந்த தண்ணி பிரச்சனை. அதனால் வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலிமா வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்துருக்காங்க. இருந்தாலும் வந்து இந்த தண்ணி பிரச்சனை நல்லபடியாக ஒரு தீர்வு காமிச்சா நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து பஞ்சாயத்து போர்டுலேருந்து ஓரளவுக்கு வந்து பார்த்துருக்காங்க. கவுன்சிலரு தலைவர் அவங்களாம் வந்து என்ன செய்ய முடியுமோ அவங்களால உதவி செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் வந்து அந்த தண்ணிக்கு ஒரு நல்ல தீர்வு காட்டி கொடுத்தானே எங்களுக்கு நல்லா உள்ளே இருக்கிறதுனால எங்களுக்கு வருஷம் வருஷமும் நாங்கள் வந்து ரொம்ப டேமேஜில் தான் நாங்கள் அடிபட்டுருக்கோம். மா வணக்கம், இந்த கழுத்தளவுக்கு இங்கே வந்து தண்ணி தேங்கி நிற்கிறது, நேற்று எந்த அளவுக்கு தண்ணியாக தேங்கி நிற்கிறது நின்றுருந்தது? எல்லாம் மூழ்கிடுச்சு. வீட்டுக்குள்ளரே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி அளவுக்கு தண்ணீர் போயிடுச்சு. இதுக்கு எங்கள் வீட்டோட லெவல் கொஞ்சம் ஹைட் பண்ணி தான் கட்டியிருக்கோம், அங்கேயே 3 அடி தண்ணி. மற்ற வீட்டிலலாம் வீட்டுக்குள்ளே ஒரு 6 அடி அளவுக்கு தண்ணீர் போயிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்டே மனு கொடுத்துருக்கோம், அமுதா ஐஏஎஸ் அவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இது பார்த்துட்டு மட்டும் போகாமல் ஃபர்தராக இதுக்கு என்ன தீர்வு காண முடியுமோ அதை தீர்வு கண்டால் தான் சார் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். மேம் தொடர்ந்து இந்த மாதிரி தண்ணி இங்கே தேங்கி நிற்கிறதால நீங்கள் என்னென்ன இன்னலுக்கு நீங்களாம் சந்திச்சிட்டு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் எங்களால் வெளியிலே போக முடியல சார். திடீர்னு தண்ணி ஏறிடுது, மிட் நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது கூட வந்துடுது. அப்போ குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு வெளியில் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். தொடர் மழையின் காரணமாக கூடுவாஞ்சேரி அடுத்த உதயசூரி நகர், அமுதா காலனி, மகாலட்சுமி நகர் போன்ற பகுதிகளில் மழைநீரானது சூழ்ந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் தற்போது நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து மழையின் பாதிப்புகள் பொறுத்து களத்திலிருந்து நியூஸ் செவன் தமிழ் செய்திகள் தொடர்ந்து மக்களுக்கான வழங்கி கொண்டிருக்கிறது. நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சீனிவாசன்.